வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய 40வது பிரான்ச்சான மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய புஞ்சை என்கிற அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து பாருங்க, நம்ம போனதில் வீடியோ வந்து 22வது காட்டணும், இப்போ வந்து 40வது பிரான்ச் வந்துட்டோம். ஸோ எல்லா கடை இடத்துக்குமே போய் நம்ம எடுக்கிறது சாத்தியமில்லாத இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 40வது ஷாப்பாக வந்து புஞ்சை ஓப்பன் ஆயிருக்கு, அது ஒரு கிராமத்தில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியான ப்ராஃபிட்லாம் வந்து இருக்குது, அவருடைய ஓனர் பற்றி எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்கலாம் வீடியோக்குள்ள. நம்ம நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கேள்வி எழுப்பலாம், எப்படி சார் நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி. ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்க்குறது. ஸோ நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாடாக இருக்கலாம், இப்போ ஆந்திராவில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, கேரளா எல்லா பக்கத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் நல்ல லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்கணும், நல்ல லொக்கேஷன், ஒரு மெயின் ரோட்லேருந்து நல்ல லொக்கேஷன், நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல லொக்கேஷன்ஸை பார்த்துட்டு அந்த லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் நம்ம சுப்ரீம் ஸ்டோருக்கு அனுப்புனீங்கன்னா, இந்த நம்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்து உங்கள்கிட்ட செக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை அவங்க டீமு கூட வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே ஆகும் பட்சத்தில் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதா இருக்கும். பட் இந்த லொக்கேஷன் பார்க்குறது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய சொந்த இடமாக இருந்தால் உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். பட் வாடகைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வாடகைக்கு பார்க்குற இடம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்து. ஸோ அந்த வாடகை வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 15,000 20,000 பார்க்குறீங்கன்னா, ஸோ அந்த வாடகையை நீங்கள் இதில் பிஸ்னஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாமா, இது ஓகே ஆகுமா? ஏன்னா முதல் ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த வாடகைக்கு இந்த பேமெண்ட் வருமானு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமா நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹையாக நீங்கள் போகாமல் நீங்கள் வந்து வாடகை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்படியே லொக்கேஷனில் பார்த்த அந்த இடத்துடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே சொன்னது போல நம்ம 5 லேக்ஸ்லேருந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ 5 லேக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்லேருந்து, அப்புறம் சூப்பர் மார்க்கெட், அப்புறம் மெகா சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 89 ஸ்கொயர் ஃபீட்டில் 15 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஓன் பில்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 8 லேக்ஸ் கிட்ட வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ராக்குக்கு வந்து 1 டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஸோ மற்ற ஆக்சசரிஸ் எல்லா ஸ்டேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் ஷோவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ரொம்ப பெட்டர்னா சொல்லுவோம். ஸோ சில பேர் வந்து கடன் வாங்கி ஆரம்பிக்கிறதுங்கிறது, அதிக வட்டிக்கு வாங்கி ஆரம்பிக்கிறது ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் சேர்த்து வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு தொழிலில் வந்து நீங்கள் ஒரு காலம் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சில பேர் வந்து கடன் வாங்கி மூவ் பண்ணும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நாங்கள் ஈடன் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுல இருக்கிறதா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டோரை கான்டெக்ட் பண்ணும்போது வரிசையாக ஒரு அவுட்டோரில் வந்து நீங்கள் உங்களுடைய இந்த போர்டு ஆகட்டும், நேம் போர்டு ஆகட்டும், ஸோ உள்ளே இருக்கிற ரேக்கு ஸ்டாக் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ப்ராடக்ட் வந்து சுப்ரீம் ஸ்டோர்கிட்ட இருக்குது. நீ எந்த விதமான டீலர்ட்டையும் போக தேவையில்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த இது அதிக மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஸ்டாக் அந்த ரேக் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன தோணும் அப்படின்னா, ஸோ இதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்று வேரியேஷன் ஆகும். ஸோ ஒரு 5%லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் மார்ஜின் உள்ள ப்ராடக்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான பொருட்களான ஒரு பிஸ்னஸ். ஸோ இது மக்கள் எல்லாருக்குமே தேவைப்படும், தினசரி தேவைப்படக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட்பையாக இருந்து அந்த தொழிலை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க முடியும். முக்கியமாக இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணி ஸோ நைட் வரைக்கும் வச்சுருக்கணும், அது ஒன்று. இப்போ எந்த நாளுமே வந்து லீவ் போடாமல் வச்சுருக்கணும், அது ஒன்று. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கலாம், சூப்பர் ஸ்டோர் மூலமாக வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டோர் 4,000 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டேஷ்னரியிலேருந்து கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா செட்டப்லையும் பக்கம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் அவங்கள்ட்ட சூப்பர் ஸ்டோரில் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கும்போது
குட் ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 மந்த் வந்து நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் எதுவும் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டீலருடைய அமௌண்ட்டுக்கு குறைவாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த பொருளும் நீங்கள் ஒரே பர்சன் சூப்பர் ஸ்டோரில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ எந்த பகுதி நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வந்து உங்களுக்கு எல்லா பொருளும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து வாங்குறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன பொருள் ப்ராடக்ட்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாமே வந்து சப்ளை பண்ணுவாங்க. எந்த டீலர்கிட்ட போக தேவையில்லை. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட் நிறைய ஆஃபர்கள்லாம் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து வழங்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் டைப் வச்சுக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், சுப்ரீம் ஸ்டோர் வந்து எந்த விதமான கமிஷன்ஸும் வந்து வாங்குறதே கிடையாது. ஸோ நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணும் சூப்பர் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் வெளியே பண்ணலாம். பட் ஆனால் சுப்ரீம் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கமிஷன்ஸுமே வாங்குறதில்ல. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ அவங்க ஒரு ஹோல்சேலாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டெல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் பண்ணி ஸோ அடுத்தடுத்து கொண்டு போகிறதா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் 40 பிரான்ச் சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண முடியான ஒரு பெரிய விஷயத்தை சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ்லாம் வரிசையாக வரும். ஸோ ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய 40th பிரான்ச்சில் இருக்கும். ஸோ புஞ்சைங்கிற கிராமத்தில் நலம் சூப்பர் மார்க்கெட்டுற பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளே நம்ம உள்ள வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையாக வந்து இதை செட் பண்ணியிருக்காங்க. ரேக்கில் வந்து ஸ்டாக்ல வந்து எல்லாமே அருமையாக செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை என்னுடைய உரிமையாளர் மனோகரன் அண்டு சங்கீதா தம்பதியர் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு சுப்ரீம் ஸ்டோர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். எல்லாமே அவங்க பண்ணுறதால ஈஸியாக முடியும்.
இப்போ நீங்க இந்த தம்பதியருடைய நேர்காணல் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு சுப்ரீம் ஸ்டோருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பகுதியில் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கான்டெக்ட் பண்ணீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து பக்கமாக உங்களுக்கான வழிகாட்டுதலை வந்து செய்வாங்க. ஆக்சுவலி வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஏரியாக்களில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஞ்சைங்கிற ஒரு கிராமத்தில் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருதுநகர்கிட்ட ஒரு கிராமத்தில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கிராம பகுதிகளில் பெண்களை நடத்தக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டாக வந்து இது மாறிட்டு வந்து நிறைய பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிராம பகுதியில் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சுப்ரீம் ஸ்டோரை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணும், எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும், எவ்வளோக்கான ராக் நீங்கள் செய்யணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஏ டு ஜெட் வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த நலம் சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்குனது போல் சுப்ரீம் ஸ்டோர்ஸும் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களை ஹெல்ப் பண்ணி உருவாக்குவாங்க. பார்த்தீங்கன்னா 40th பிரான்ச்சில் நம்ம நிற்கிறோம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் 40 சூப்பர் மார்க்கெட் சுப்ரீம் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சேனல் மூலமாக ஈடன் டிவி மூலமாக ஸோ நிறைய வந்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டே வரோம் என்னென்ன சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்ருக்குன்னு. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கக்கூடிய நீங்கள் கூட சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் சிலர் ஃபாரின்ல இருக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம இங்கேருந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாமா? ஸோ இல்லை வந்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டு ஆட்கள் யாராவது இருந்தால் ரன் பண்ண வைக்கலாமா, இல்லை உங்களுடைய ஒய்ஃப் வந்து ரன் பண்ண வைக்கலாமா, நிச்சயமாக ரன் பண்ண வைக்கலாம், இல்லை நீங்களே சூப்பர் மார்க்கெட் பார்க்கலாமா? ஸோ அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான தருணம் இது, நீங்கள் முதலாளியாக ஆகக்கூடிய தருணம் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற சூப்பர் ஸ்டோருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது நிரந்தரமான ஒரு தொழிலாக இருக்கும். ஸோ நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும், நீங்களே முதலாளியாக மாற முடியும். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் சுப்ரீம் ஸ்டோரோட இணைந்து ஈடன் டிவி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபர்தராக டீட்டெயில் இது பண்ணுங்கள். ஸோ ஒரு தொழில் ஆரம்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பெறுங்க. ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் உங்களை மீட் பண்ணுவோம் நிச்சயமாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோட நல்ல ஒரு பிரான்ச்சோட சந்திக்கிறோம். நன்றி.